ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ். திருட தெரியாம திருடி காமெடியா மாட்டிக்கிட்ட சில அதிமேதாவி திருடர்கள் பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்ம காமெடியா இருக்கும், சோ ஸ்கிப்பா நாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. பெல்ஜியம்ல இருக்க பெரிய கடைக்கு திருடங்க கூட்டமா திருட போயிருக்கானுங்க. திருடனை பார்த்த ஓனர் வித்தியாசமா வேற ஒரு பிளான போட்டிருக்காரு. அவரு திருடங்க கிட்ட, இன்னும் வியாபாரமே ஆவலடா தம்பி, போயிட்டு வேணா அப்புறம் வரீங்களா, எல்லா காசையும் நான் குடுக்கறேன் அப்படின்னு திருடங்களை சமாளிச்சிருக்காரு. திருடங்களும் அவர் சொன்னதை அப்படியே நம்பி, நாங்க வேணா போயிட்டு அப்புறமா சாப்பிட்டு கிப்ட் பொறுமையா வரோம், நீங்க எல்லா காசையும் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி இருக்கானுங்க. அவனுங்க போன உடனே ஓனர் போன் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காரு. போலீஸ்க்கு போன திருடன் திரும்பி வருவான் அப்படின்ற நம்பிக்கையே இல்ல, அதனால போலீஸும் கடைக்கு போகல. ஆனா திருடன் பஞ்சுவாலிட்டியா கரெக்டா மெயின்டைன் பண்ணி திருப்பியும் வந்திருக்கான். ஓனர் திருடன் கிட்ட, திருப்பியும் வியாபாரம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் போக போக கல்லா சமயா கட்டும், அதனால போயிட்டு திருப்பியும் அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருடனும் அவர் சொன்ன பேச்ச நம்பி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு திருப்பியும் போயிருக்கான். அதுக்கப்புறம் ஓனர் உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி, சீக்கிரம் வாங்க, திருடன் திருப்பியும் வந்துட்டு திருப்பியும் போயிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வாட்டி போலீஸ் போய் திருடனுக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பஞ்சுவாலிட்டிக்கு பேர் போன நம்ம ஆளு திருப்பியும் சொன்ன மாதிரியே டைம் அந்த கடைக்கு வந்திருக்கான். அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த போலீஸ் அவன கையும் களவுமா புடிச்சிட்டாங்க. பாவம் அந்த திருடன், அவனை சுத்தி நடந்த தில்லுமுள்ளு தெரியாம வெகுளியா இருந்திருக்கான். பட்ட பகல்ல நகை கடைக்கு முன்னாடி ஸ்பீடா ஒரு கார் வந்து சடனா நிக்குது. அந்த காருக்குள்ள இருந்து நாலஞ்சு திருடங்க இறங்கி கடைக்குள்ள போறதுக்கு ஓடுறாங்க. அங்க போய் டோரை திறக்க ட்ரை பண்றானுங்க, ஆனா டோரை திறக்கவே முடியல. எல்லாரும் சேர்ந்து தள்ளி பாக்குறாங்க, அப்பவும் திறக்க முடியல. சரி, கதவை உடைக்கலாம்னு பார்த்தா அதுவும் முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்றதே தெரியாம வந்த வேகத்திலேயே திருப்பி கார்ல போய் எஸ்கேப் ஆயிட்டு இருக்கானுங்க. இதுல என்ன காமெடின்னு பாக்குறீங்களா? டோரை இழுக்கிறதுக்கு பதிலா ரொம்ப நேரமா தள்ளிட்டு இருந்திருக்கானுங்க இந்த காமெடி பீசுங்க. சரி, இந்த வயசானவரை யாராவது நோட் பண்ணி அங்க எவ்வளவு பெரிய சம்பவம் நடக்குது, ஆனாலும் நம்ம ஆளு கொஞ்சம் கூட பயப்படாம கொஞ்சம் கூட நகராம அந்த சம்பவத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ரொம்பவே புத்திசாலித்தனமான ரெண்டு திருடங்க கடைக்குள்ள பூந்து அங்க இருக்க ஜெனரேட்டரை திருடி இருக்கானுங்க. ஆட்டைய போட்டு பொருள் கையில இருந்துச்சுன்னா சீக்கிரம் மாட்டிடுவோம் அப்படின்னு உடனே அந்த பொருளை விக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்கானுங்க. பிளானிங் என்னவோ நல்லதான் போட்டிருக்கானுங்க, ஆனா விக்க போன இடத்த பத்தி கொஞ்சம் கூட விசாரிக்காம கொண்டு போய் வித்துருக்கானுங்க. மூளைய கரட்டி வச்ச திருடனுங்க யார் கடையில ஆட்டைய போட்டானுங்களோ அந்த கடை ஓனர் இருக்க ஏரியாக்கே வந்து அவர் வீட்டுக்கு எதிர்க்கு இருக்க அவரு ஃப்ரெண்டு கிட்டயே இந்த ஜெனரேட்டரை விக்க பாத்துருக்கானுங்க. அவரும் அந்த ஜெனரேட்டரை பார்த்த உடனே நம்ம ஃப்ரெண்டு கடையில திருடு போன ஜெனரேட்டர் இதுதான் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாரு. உடனே சைலண்டா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி இந்த திருடனுங்களை புடிச்சு கொடுத்துட்டாரு. இதுக்குதான் பக்கத்து வீட்டுல எதிர் வீட்டுல எல்லாம் சண்டை போடாம ஜாலியா பழகணும். உடனே பழக கிளம்பிடாதீங்க, இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் பழகுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணணும், பிளான் பண்ணாம பண்ணா இப்படிதான் மாட்டிப்போம். இங்க ஒரு பிதுங்கின மடைய பில்டிங் கடைக்கு திருட போறதுக்கு பதிலா பக்கத்துல இருக்க மீன் கடைக்கு திருட போயிருக்கான். கடை மாறி போச்சுன்னு தெரிஞ்சா மூடிக்கிட்டு வராம, நான் பக்கத்து கடைக்கு தான் திருட போகணும், அதுக்கு பதிலா உங்க கடைக்கு திருட வந்துட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு, நான் பக்கத்து கடைக்கு போய் திருடிட்டு கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். திருடன் பக்கத்து கடைக்கு போன உடனே நம்மளு போலீஸ்க்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இதை தெரியாத மங்கூஸ் மண்டைய துண்டு சீட்டுல ஒன்னு எழுதி அங்க இருக்க கேஷியர் கையில கொடுத்துருக்கான். அந்த துண்டு சீட்ல காசு இந்த பேக்குள்ள போடு, அப்படி இல்லையா இங்க யாராவது செத்துருவாங்க அப்படின்னு எழுதி இருந்திருக்கு. அதை படிச்ச கேஷியர் மேனேஜரை கூப்பிட்டுருக்காங்க. மேனேஜருக்கு ஏற்கனவே பக்கத்து கடைக்காரர் நடந்த எல்லாத்தையுமே போன் பண்ணி சொல்லி இருந்திருக்காரு. அதனால மேனேஜர் திருடங்கிட்ட காசெல்லாம் தர முடியாது, கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த நேரம் பார்த்து போலீஸ் ஜீப் வர திருடனும், நான் சும்மா தான் சொன்னேன் நம்பிட்டீங்களா, ஏப்ரல் ஃபோல் லொலலாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக பாத்துருக்கான். ஆனா அவன் எஸ்கேப் ஆகிறதுக்குள்ள போலீஸ் அவனை புடிச்சு நொங்கு நொங்கு நொங்கி அவனை ஜெயில தூக்கி போட்டிருக்காங்க. லொடுக்கு பாண்டி மாதிரி திருடன் ஒருத்தன் காரை திருட பாத்துருக்கான். திருடும் போதே போலீஸ் கிட்ட மாட்டிட்டு இருந்திருக்கான். போலீஸ் அசந்தனமா பார்த்து திருடன் அவங்க கிட்ட தப்பிச்சு எஸ்கேப் ஆக பாத்துருக்கான். தப்பிச்சு ஓடின திருடனை பிடிக்க போலீஸும் அவன் பின்னாடியே ஓடி போயிருக்கு. அந்த திருடன் பக்கத்து அந்த காட்டுக்குள்ள பூந்து யாருக்கும் தெரியாம மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கான். போலீஸ் சுத்தி முத்தி தேடி பார்த்தும் அந்த திருடனை கண்டுபிடிக்க முடியல. அந்த நேரம் பார்த்து ஊரே அதிர்ற மாதிரி திருடன் பெரிய பாம் ஒண்ணு போட்டிருக்கான். அந்த சவுண்ட கேட்ட போலீஸ் அவனோட லொகேஷனை ஈஸியா கண்டுபிடிச்சு, வாடா ராசா நீயா வெளியில வந்துரு, நான் வந்தனா பாம் போட்ட இடத்துல சுட்டுருவேன்னு சொல்லி அந்த திருடனை பிடிச்சி ஜெயில போட்டிருக்காங்க. தூங்கு மூஞ்சி திருடன் திருடுறதுக்காக ஒரு வீட்டுக்குள்ள போயிருக்கான். திருடிட்டு இருக்கும் போதே வீட்டோட ஓனர் வீட்டுக்குள்ள வர சத்தம் கேட்டிருக்கு. உடனே அந்த திருடன் யாருக்கும் தெரியாம கட்டில் கீழே போய் சைலண்டா படுத்துக்கிட்டான். அந்த ஓனரோ வீட்டுக்குள்ள வந்த உடனே ஸ்ட்ரைட்டா கட்டில வந்து படுத்துட்டு இருக்காரு. திருடனுக்கும் வேற ஆப்ஷனே இல்லாததுனால ஓனர் தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி கிளம்பலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கான். வெயிட் பண்ணி பார்த்து கடைசியில திருடன் அங்கேயே தூங்க ஆரம்பிச்சிட்டு இருக்கான். தூங்கினவன் சைலண்டா தூங்காம ரூமே அதிர்ற மாதிரி கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்திருக்கான். இந்த கொரட்டை சத்தத்தை கேட்ட உடனே ஓனர் ஏந்திச்சு போலீஸ்க்கு போன் பண்ணிருக்காரு. போலீஸ் வந்து நல்லா கொரட்டை விட்டு அவன் வாயிலேயே மிதி மிதின்னு மிதிச்சிருக்கு.
பப்ளிசிட்டி பைத்தியம் ஒருத்தன் போலீஸ் வண்டியில இருக்க பெட்ரோலையே ஆட்டைய போட்டிருக்கான். அது கூட பரவாயில்ல, அப்படி திருடும் போது நடுவிரலை காட்டி போட்டோக்கு போஸ் கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த போட்டோவை ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணிருக்க அந்த மேதாவி. இத பார்த்த போலீஸ் சும்மா இருப்பாங்களா? அவனை தேடி கண்டுபிடிச்சு நொங்கு நொங்கு நொங்கி இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க.